என்ன கொடுத்துருக்காரோ அதில் எனக்கு சந்தோஷம் தான். பட் ஏதாவது ஒரு மொமெண்ட் ரிப்பீட் ஆகணும்னா நம்மளை நம்ம நம்பணும். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்மன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இன்னைக்கு அந்த தமிழ் பற்று இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான். தட்டுனா தமிழ் மட்டுமே ஆஹா. ஓகேவா? இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு மேடை நீங்கள் ஏறும்போதாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இப்படி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பேர், நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல க்ளோஸ்ன்றது எங்களுக்கு தெரியும். இந்த மேடையில் எனக்கு கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, எப்போ தமிழ் சினிமாவில் ரெண்டு பேரும் தட்டி ஒன்றா சேர போகிறீங்க, எங்கள் இதயத்தை தட்ட போகிறீங்க அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்கோம். எப்போ அந்த காம்போ நடக்கணும்? தட்டி இல்லாமா எப்போ தட்டுவீங்கன்னு வெயிட் பண்ணுறோம். கை தட்ட, லைக் போட. இல்லை ஆக்சுவலி எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஆக்சுவலி ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட். அவர் என்னோடய சீனியர் ஸ்கூலில். அப்போ அவர் எல்லா கல்ச்சுரல்ஸுக்கும் வந்து நான் கீபோர்டு வாசிச்சுட்ருப்பேன். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எவ்வளோ க்ளோஸ்னு. இந்த 10 இயர்ஸில் வந்து அவ்வளோ படங்கள் பண்ணாலும் வந்து நீங்கள் காம்பினேஷன் வரல. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அது வரும்போது பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ சூப்பர். ஸோ மாநாடு அப்படின்ற படம் வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் லூப்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு அப்போ அதுக்கப்புறம் தான் அந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். உண்மையாக சொல்ல போனால் அதுக்கப்புறம் ரிப்பீட்டுன்ற விஷயம் அதிகமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எஸ்டிஆர் அண்ணன்ட்ட இந்த கேள்வி என்னென்னா, உங்கள் லைஃப்பில் ரிப்பீட்டில் இந்த மொமெண்ட் வரணும் அப்படின்னா அந்த மொமெண்ட் என்ன, ஏன்னு சொல்லலாமே. ஆக்சுவலாக எனக்கு எந்த மொமெண்ட்டும் மாற்றணுன்ற ஆசைலாம் இல்லை. கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதில் எனக்கு சந்தோஷம் தான். பட் ஏதாவது ஒரு மொமெண்ட் ரிப்பீட் ஆகணும்னா தியேட்டரில் ரசிகர்கள் நம்மளை பார்க்கும்போது முதல் தடவை கை தட்டுறாங்கல்ல, அந்த மொமெண்ட் ரிப்பீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். அது நீங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லியிருக்கீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த கைத்தட்டல் கேட்டுகிட்டே இருக்கும்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆஸ் அ ஃபேன்ஸாக எப்பயுமே அது நடந்துக்கிட்டே இருக்கும்னு அது ப்ராமிஸ் எங்கள் சைடில் தரோம்னா. அண்ட் டார்லிங் ப்ரோ, உங்களிடம் அதே கேள்வி. யா, ரிப்பீட் ஆகணும்னா எனக்கு தெரிஞ்சு ஆல்வேஸ் எனக்கு வந்து ஒரு விஷயம் முடிச்சிட்டோன்னா அதுக்கு அடுத்துக்கு போகணுன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகணும்னா எப்படி அவருக்கு வந்து தியேட்டரில் அவரோட ஃபேன்ஸ் அவர் என்ஜாய் பண்ணுறாங்களோ, நம்ம வந்து கான்சர்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த க்ரௌட் நம்மளோட சேர்ந்து திரும்பி பாடுறது தான் வந்து ஒரு சூப்பரான மொமெண்ட். அதில் கிடைக்கிற ஒரு ஹை வந்து எதுலேயுமே கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கு எப்பவுமே ரிப்பீட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். இது லிஸ்ட்ல இல்ல, உங்களை பார்த்தோன்னே ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மேடையில கேட்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து லவ் ஃபெயிலியருக்கு ஒரு டானிக்கா இருக்கும் உங்களோட பாட்டு, அண்ணனோட பாட்டு உங்களோட பாட்டு டானிக்கா இருக்கும். இப்போ உங்க சைட்ல அந்த மாதிரி பாட்டே வர்றது இல்லை, ஏன்னா நீங்க பண்றதுலாம் பெரிய படங்களா? ஸோ ரொம்ப கம்மியாயிருச்சோ வருது, ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா செலிப்ரேஷன் இருக்கு, ஃபன் இருக்கு, டான்ஸ் இருக்கு, லவ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு எனக்கு என்ன யாரும் இல்லையே மாறியோ இல்லை, நீங்கள் சொல்லு. உங்கள் வாய்ஸில் இந்த பாட்டை கேட்டால் அப்பா லவ்வே பண்ணாதவங்க கூட நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுரா, ஓகேடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுலாம் இருப்போம். இல்லை காலேஜில் நடந்த காதலாம் நினச்சி பார்ப்போம் பல வருஷம் கழிச்சு. ஸோ அது லைட்டாக கம்மியாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணி இனி வரும். இப்போது அரபிக் கூத்தோட மீனிங் என்ன சொல்லுங்கள், யாருக்கும் தெரியாது இல்லை. அதை நீங்கள் லவ் ஃபெயிலியர் சாங்காக வச்சுக்கோங்க. அது இப்படி அந்த பாட்டு எப்படி வேணா லவ் ஃபீலரா எடுத்துக்கலாம்னா தெரியாம எங்க ஒரு இடத்துல மாட்டிருப்போம், ஐயோ இதை லவ் பண்ணிட்டேன்னு. அது விட்டு போயிருச்சுன்னா லைஃப் அரபி குத்துதான், அதுக்கப்புறம் மலமை பித்தா பித்தாதே தான். ஸோ இன்னும் ஒரு சில பாடல்கள் எங்க சார்பா அதுவும் நீங்க கொடுக்கணும்னு எங்களோட ஆசைப்படுறோம். உங்களுக்காகவே வரும் ப்ரோ, டோன்ட் வரி. தேங்க் யூ. அப்ப அவருக்காக நீங்க லவ் ஃபெயிலியர் சாங் பண்றீங்கன்னா எனக்காக ஒரு சாங் நீங்க இப்ப பண்ணணும். ஆஹா அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு ஏதாவது ஒரு எப்படி ஏதாவது ஒரு பாட்டு டக்குன்னு நீங்க ஒரு ஜிங்கலோ ஒரு ராப்போ ஏதாவது ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. Allu sir, Allu sir, jingle is getting ready for AHA. அவர் சொல்றாரு எதம்மா பண்ணம்மா நீ பங்காரு பூஜி சிலகா எல்லாம் பண்ணம்மா சார். சாரி உங்களை மாட்டி விட்டேன், நிறைய இருக்கு எதை சொல்ல யோசிக்கிறீங்க. தட்டலாமா? ஆஹா தட்டுனா தமிழ் மட்டுமே ஆஹா. ஓகேவா? நீங்க ஓகேவாலாம் கேட்க தேவையில்லை, நீங்க சொன்னாலே போதும் எங்களுக்கு. அடுத்த ஒரு கேள்வி. அண்ட் ஆஹா 100% தமிழ் என்டர்டெயின்மெண்ட் வந்து அதோட மெயின் நோக்கமே தமிழால் இணைவோம், தமிழ் கனெக்ட்ஸ். நீங்க தட்டுனா தமிழ் மட்டுமே அப்படின்னு சொல்லும் போது தமிழை நம்ம இந்த மேடையில செலிப்ரேட் பண்றோம். ஸோ தமிழ் அப்படின்னு சொன்னதுமே உங்க மைண்டுக்கு வர ஒரு விஷயம், ஞாபகம் வர ஒரு விஷயம் தமிழ்ன்னு சொன்னோன்னே உங்க மைண்டுக்கு வர விஷயம், ஞாபகம் வர ஏதாவது ஒரு விஷயம்? எனக்கு தமிழ்னு சொன்னோன்னே எங்க அப்பா தான் ஞாபகம் வராரு. ஏன்னா நம்ம பிறந்த மொழின்னு சொல்லுவோம், தாய்மொழின்னு சொல்லுவோம்.
பட் தமிழோட அருமை என்ன, தமிழ் மொழி எப்படி பேசலாம், இப்படிலாம் பேசலாமா அப்படின்றதெல்லாம் நான் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து எங்கள் அப்பா கிட்ட தான். ஸோ எனக்கு இன்றைக்கி அந்த தமிழ் பற்று இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் அவர் தான். ஸோ தமிழ்னு எனக்கு அதுதான் ஞாபகம். சூப்பர். ஸோ அதுவும் இன்றைக்கி ஒரு நல்ல நாள், தமிழ் புத்தாண்டதுமா, மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க, ஆஹா தமிழ் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். ஆனால் இப்போ 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 உங்களை பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயம் இன்ஸ்பிரேஷனாக ஃபாலோ பண்ணுவோம். நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த பேண்டு போடுறதுல ஆரம்பித்து இப்போது நம்ம வந்து லைஃப்பில் ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது வரைக்கும் நிறைய உங்களை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், டே அது வேணாம் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் மீட் பண்ணுறப்ப பர்சனலாக சொல்லுவீங்க, மெசேஜாக இல்லாமல் ஃப்ரெண்டுக்கு ஒரு சொல்கிற ஒரு நல்ல விஷயமா, ஏன்னா புத்தாண்டில் இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொன்னால் வில் பி வெரி ஹாப்பி. ஸோ வாழ்த்துக்களை தாண்டி இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், இப்போ ரீசெண்டாக அதை ஃபாலோ பண்ணுறேன் செம்மையாக இருக்குது அப்படின்னா என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்கண்ணே? எங்கள் லைஃப்பும் 100% செலிப்ரேஷனாக மாறுறதுக்கு இல்லை, இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. ஸோ நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, நம்ம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ நம்மளை நம்ம நம்பணும். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்மன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ வாழ்க்கையில் லைக்கை தேடி ஓடக்கூடாது, நம்ம லைக் பண்ணுற விஷயத்தை தேடி ஓடணும் அப்படின்றது தான் ஆத்மனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. டார்லிங் ப்ரோ, நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு, நிறைய பேர் உங்களையும் ஃபாலோ பண்ணுற யங்ஸ்டர்ஸ், உங்கள் எனர்ஜி ஒரு செம்ம வைப்பு. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த புத்தாண்டதுமா என்ன சொல்லுவீங்க? ப்ரோ அதான் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நமக்கு அட்வைஸ் இல்லை ப்ரோ, ஃப்ரெண்ட்லியா சஜஷன், தோளில் கை போட்டு சொல்லுவீங்களா அந்த மாதிரி? ஆமாம், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒன்று ஃபாலோ பண்ணுற என்ன விஷயம்னா, நம்ம என்ன பண்ணாலும் அது கிரிட்டிசைஸ் பண்ண வந்து 10 பேரில் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அந்த கிரிட்டிசிசம் வந்து அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்ததுன்னா, நமக்கே அது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அதுலேருந்து கற்றுக்கலாம். பர்சனலாக அட்டாக் பண்ணாங்கன்னா இக்னோர் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு ஒரு விஷயம். ஓகே. ஸோ அனிப்ரோ, நீங்கள் வந்து எஸ்டிஆர் அவருடைய டிவிசி பார்த்தீங்க, எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்தது, சூப்பரான. நான் மேலேயே பார்த்துட்டு தான் வந்தேன். ஓ அப்படியா, சூப்பராக இருந்தது. ஓகே. நீங்க அவர் ஆட பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு டயலாக் கொடுத்துட்டு அவர் டான்ஸ் எடுத்துக்கிட்டாரு, அதுதான். அப்படி அத பண்ணலாம். எல்லா எல்லாத்துலயுமே டான்ஸ் இருக்கு ப்ரோ, அனிப்ரோட டான்ஸ் எல்லாத்துலயும் இருக்குனா இப்போ. அதனால விஜய் அவர் ஃபீல் பண்ணிட்டாரு, விஜய் எஸ்டிஆர் ஃபீல் பண்ண வைக்க கூடாது விஜய். அப்ப மைக் வாங்குறோம், பாட்டு போடுறோம், ஆடணும், மியூசிக் போடுங்க, வை பாடுவாரு, நாங்க மைக் வாங்குறோம். தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் இப்படி இருக்கிற மியூசிக் போடு, ஒரு சிப்புங்க. ஒரு உரிமைன்றது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். பேருக்கு ஒரு பெரிய நன்றி நான் கண்டிப்பா சொன்னேன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். எனக்கு தெரிஞ்சு தமிழ் புத்தாண்டு சித்திரை திருநாள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா அது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கிற நம்பிக்கையை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் பேசினா வைரல், பார்த்தா வைரல், நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஆடவே செஞ்சுருக்கீங்க. ஸோ அனைத்து விஷயங்களும் வைரல் தான். ஆஹா 100% தமிழ் செலிப்ரேஷன் உங்களோட 200, 300, 400% ஆயிருக்கு அப்படின்ற இடத்துல நாங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் ரெண்டு இந்த ஸ்டார்ஸ்க்கும் கொடுத்தே ஆகணும் இந்த இடத்துல. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.